நானே நிறைய அனுபவிச்சோம். நம்ம ஷேர் ஆட்டோவில் முன்னாடி உட்காரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்னோடய சென்ட்ரலில் ஸ்டாண்டுக்கு எம்டியாக போவேன். அப்போ யோசிப்பேன், இந்த எம்டியாக தானே போகிறோம், ஏன் இந்த குழந்தைகளை ஏற்றிட்டு போகக்கூடாது அப்படின்னு தோணும். அப்படி எம்டியாக போகும்போது அது குழந்தைகளை ஏற்றிட்டு போனேன். அதை நாளடைவில் அது ரெகுலராக ஆக்கிட்டாரு. அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். என்னோடய ஆட்டோ பேர் வந்து சித்தூர் பகவதி. என்னென்னா என்னோடய எங்கள் கணவரோடு குலதெய்வம் மது இந்த பேர் வச்சுருக்கோம். அதில் என்னென்ன சர்வீஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, கவர்மெண்ட் குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ ரைட் கொடுக்குறோம் வித் பிஸ்கெட்டோடு கூட. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம ஃப்ரீ ரைட் தான், நைட் எந்த நேரமும் கால் பண்ணாலும் ஃப்ரீ ரைட் கொடுத்துட்ருக்கோம். வண்டியில் வந்து வாட்டர் பாட்டில், சானிட்டரி நாப்கின், ஃபஸ்ட் எய்டுக்கான எல்லா மெடிசனும் வச்சுருக்கோம். அப்புறம் மாஸ்க் வச்சுருக்கோம். பெண்களுக்கான இந்த ஹேர் பேண்டு, ஹேர் பின்னு, சேஃப்டி பின்னு, இந்த மாதிரியானது, சார்ஜர் வச்சுருக்கோம், வைஃபை வச்சுருக்கோம். அப்புறம் வண்டியில் ஏறும்போது சுகர் பேஷண்ட் கேட்பாங்க, பசிக்குதுமா, கடையில் நிறுத்துறியா, பிஸ்கெட் வாங்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் தான் யோசிச்சு சரி அது மாதிரி அதை கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் மாஸ்க் வந்து ரொம்ப மஸ்ட் ஆச்சு. அது அந்த டைமில் 10 ரூபாலாம் இருந்தது. நம்ம ஒரு பேக்கெட்டே வாங்கினாலே 100 ரூபா தான் வரும், 1 ரூபா தான் வரும். ஆனால் கடையில் போய் வாங்கும்போது 10 ரூபாலாம் இருந்தது. சரி நம்ம இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொன்றும். அது ரொம்ப எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறத விட ரோட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னென்னா என்னை வந்து ஜீரோவாக இருந்த என்னை ஹீரோ வாக்கினதே இந்த ஆட்டோ தான். எல்லாம் ஒரு கா நம்ம நினைப்போம் ஆட்டோ டிரைவர்னால் கேவலமாக அப்படின்னு நினைக்கும். ஒரு சில நினைக்கிற இடத்துல இந்த ஃபீல்டு இதில் தான் நான் வாழ்வேன். இதில் வந்ததுக்கப்புறம் நிறையா வேலை வருது. இப்போ இன்னும் கூட இந்த ஏஜ்லேயும் கூட நம்மளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நான் வந்து இந்த என்னோடய சித்தூர் பகவதி கூட அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க சமகாலீன அரசியலை பற்றி பேசுகிறது ஆட்டோ டிரைவர். என்னென்னா எங்களுக்கு பெருசாக பேப்பர் படிக்கிறதுக்கோ டிவி பார்க்குறதுக்கோ நேரம் கிடையாது. ஆனால் எல்லா ஊர்லேருந்து இந்தியாவும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வர மக்கள் கூட கூட நம்ம பேசி எல்லா அரசியலையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, நிறைய நாலேஜு, ஜென்ரல் நாலேஜு. சப்போஸ் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு நம்மளுக்கு அது பண்ண முடியலைன்னா அப்புறம் நான் வந்து அதை படிப்பேன். படிச்சுட்டு அதை நம்ம உட்காந்து கூகுளில் படிக்கிற அளவுக்கு சரி நம்ம இன்னொருத்தர் கூட நல்லா விமர்சனம் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாமே கொடுக்கறது இந்த ஃபீல்டு தான். அது மாதிரி சுய கௌரவம், ஜாபு, நம்மளுக்கு போதுமான இன்கமும் இருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐடியில் கிடைக்கிற அளவுக்கு சம்பளம் நம்ம ஹார்ட் ஒர்க் அந்த 10 ஹவர் ஐடியில் உட்காந்துக்கிற 10 ஹவர் ஆட்டோவில் உட்காந்து அதே இன்கம் ஆட்டோலேயும் இருக்குது. அதனால தான் 25 வருஷமாக நான் 26வது வருஷம் இது கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 நாளைக்கு அப்புறம் நானே கடிதம் போடுறேன் எங்கள் அப்பாவுக்கு. அது மாதிரி நாங்கள் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்ன தேட வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அவர் வராரு, ஸ்டேஷனில் வராரு, இல்லை பரவாயில்ல இந்த மாப்பிள்ளையை விட்டுட்டு வந்துடு நம்ம வந்து இதாக போயிடலாம் வந்துடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இவர் கூடயே வாழ்ந்து பார்க்குறேன், வாழ்ந்துடுறேன், 8 நாள் வாழ்ந்துட்டேன் ஒருத்தர் கூட இப்படியே வாழ்ந்துடுறேன்னு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சவாலாக இருந்தது. என்னென்னா நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கும் 19 வயசு, அவருக்கும் 19 வயசு, ஒரே வயசு, ஒன்றுமே தெரியாது. பொருளாதார நெருக்கடி, சொந்தம் இல்லை, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே சொந்தம் இல்லாட்டி கூட பணம் வந்து ஒரு இதாகும். ஆனால் எங்களுக்கு பணமும் இல்லை, சொந்தங்களும் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப, கோயம்புத்தூரில் அவ்வளோ தெரியல, ஆனால் சென்னைக்கு வரும்போது அது ஒரு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. நம்ம எடுத்த முடிவு தப்பாயிடுதோ, அப்பா சொன்ன மாதிரி கேட்டிருந்துருக்கலாமோ அப்படின்னு. என்னென்னா இங்கே நம்மளுக்கு யாரையுமே தெரியாது, ஒரு சிஸ்டர் மட்டும்தான். அந்த ஒரு கஷ்டம் இருந்தது, ஆனால் கூட போராடி முன்னாடி வந்துட்டோம். வீட்டில் பார்த்துட்டோன்னா கொஞ்சம் சேமியா இருக்கும், 2 வெங்காயம் இருக்கும், 1 உருளைக்கிழங்கு இருக்கும், கொஞ்சம் ரவை இருக்கும். அப்புறம் குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் மட்டுமே கொடுத்துட்டு நிறைய நாள் பட்டினி இருந்த என்னென்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ நல்லா சாப்பிட்டு பருப்பு நெய்யோடு சாப்பிட்டாலும் வாரத்தில் 3-4 நாள்லாம் 1 நேரம்தான் சாப்பாடு இருந்திருக்கும். அந்த சத்து மாவு கஞ்சின்னு இப்போல்லாம் அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க, அன்றைக்கி கிடையாது. கோதுமை மாவு கொஞ்சோண்டு இருந்ததுன்னா அதை கரைச்சி குழந்தைக்கு அதை கூழாலாம் கொடுத்த காலமெல்லாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப நெருக்கடி. அப்படி பின்னாடி யோசிச்சு பார்த்தேன்னு வைங்களேன், அது ஒரு நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும், இப்படி நம்ம இருந்தோமா அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். காலையில் எப்பவுமே 3:30 மேக்ஸிமம் 3:30 பிஃபோர் 4:00 எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எனக்கு மஸ்ட்டு சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நம்ம வாசல்லையும் துளசிக்கும் விளக்கு வைக்கிறோன்னா ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த விளக்கு வந்து நம்ம லைஃப்பில் எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது நினைக்கும். எப்போவுமே தான் பாதி தெய்வம் பாதி தான். ஆனால் கூட அந்த தெய்வத்துக்கானது முதல்ல பண்ணிவிட்டு பாலை காய்ச்சுவேன், சாமிக்கு ஒரு டம்ளர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காஃபி குடிப்பேன். அதுக்கப்புறமா குக்கி ஒரு 5:15 மேக்ஸிமம் 5:30 என்னென்னா நைட்டே காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன்.
வச்சுட்டு திரும்ப வண்டிக்கு கிளம்பிடுவேன். 7:30 7:45 வரைக்கும் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு 8:30 8:45 வரைக்கும் நம்ம ஃப்ரீ ரைட் கொடுத்துட்ருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஃப்ரீ ரைட் கொடுக்குறோம். பணம் மட்டுமே இல்லாமல் அந்த பர்சனுக்காகவே போகிறது. அவங்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் ஆன்லைனில் ஓட்டுவேன். திரும்ப ஈவினிங் வந்துட்டு நைட்டு குக்கிங், அது படுக்கும்போது ஒரு 10:30 11:00 ஆகிடும்.